ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெல்கம் டு கேகே ஃப்ரம் கேஸ். இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அதாவது சுண்டக்கடலை வடை. இது வந்து பருப்பு வடையோட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான ஒன்று. வாங்க பார்க்கலாம் எப்படி பார்க்குறேன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்கடலை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பு. அதில் வந்து ஒரு 10-12 பீஸ் வந்து பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. அப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ உருண்டை பிடிச்சி வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க நல்லா கலர் வந்துருச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து டீ கூட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையில் ஒரு ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சுண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.